தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல் டிடிஹெச் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செட்டாப் பாக்ஸோட அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்ஷை நம்ம எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ் ஆனது எப்படி இருக்குது அப்படின்ற முழு விதமான டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். மேலும் நீங்கள் யாராவது இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட புத்தம்புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், எஸ்டி செட்டாப் பாக்ஸ் அப்படின்னா சாதாரண சிஆர்டி டிவிகளுக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய கலைஞர் டிவிக்கும் பயன்படுத்தக்கூடிய செட்டாப் பாக்ஸ் தான் இந்த எஸ்டி செட்டாப் பாக்ஸ். இந்த எஸ்டி செட்டாப் பாக்ஸை நீங்கள் எல்இடி டிவிக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்தளவுக்கு அதில் கிளியரன்ஸ் வராது, உங்களோட படத்தினுடைய பிக்சல் ஆனது உடையும் எஸ்டி போட்டிங்கன்னா. ஸோ உங்கள் வீட்டில் எல்இடி டிவி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹெச்டி போட்டுக்கோங்க. ஏர்டெல் டிஷ்ஷோட ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் ஏர்டெல் டிடிஹெச் நிறுவனத்தோட டிஷ். இந்த டிஷ்ஷை பாருங்கள், ப்யூர் ஒயிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் லோகோவை மேலே பெருசாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே இது ஒரு ஏர்டெல் டிஷ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பாருங்கள், ரொம்ப ஜூமில் பாருங்கள், அப்படியே பின்னாடியும் ஏர்டெல் லோகோ பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியுது. ஸோ அடுத்ததாக இதோட எல்என்பி பாருங்கள். காமனாக வீடியோகான் டிடிஹெச், டிஷ் டிவி, சன் டைரக்ட் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு எல்என்பி மட்டும்தான். ஸோ இது காமனான எல்என்பி தான். இதை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு கூட ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயர் பாருங்கள், ப்யூர் ஒயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரது எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க பிளாஸ்டிக்கில் எத்தனை டிகிரி சாய்வாக இருக்குது அப்படின்ற ஒரு அளவு இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயர் விலகாமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் ஒயரால் சீல் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க, இந்த செட்டாப் பாக்ஸ் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற சின்ன கிளிப்பை பார்த்துட்டு வந்துடலாம். ஏர்டெல் டிஜிட்டல் டிவி செட்டாப் பாக்ஸோட பேக்கிங் பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். மேலே பாருங்கள், ஏர்டெல் லோகோவை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக அன்லிமிட்டட் ரெக்கார்டிங் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்ததாக இது ஒரு ஹெச்டி பாக்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக சைடில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவே அந்த சைடும் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன ஃபோன் நம்பர், என்னென்ன கஸ்டமர் கேர் நம்பர், அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்ததாக சில பார் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை இப்போ நேரடியாக ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள், ஒரு செட்டாப் பாக்ஸ், ஒரு ரிமோட், ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள், ஒரு பவர் அடாப்டர், இந்த மாதிரி நான்கு விதமான பொருட்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங்கோடு வர குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள். ஒவ்வொரு எல்இடி டிவிக்கும் இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் போட்டால் தான் உங்களுக்கு படமும் சவுண்டும் கிளியராக வரும். ஒரே கேபிள்லேயே படமும் சவுண்டும் உங்களுக்கு போயிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அதுக்கடுத்ததாக உங்களுக்கு பவர் அடாப்டர். உங்கள் செட்டாப் பாக்ஸுக்கு பவர் கொடுக்கக்கூடிய இந்த பவர் அடாப்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, மேட் இன் இந்தியா போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கரண்ட்டில் ப்ளக்இன் பண்ணி இன்னொரு சைடை உங்களோட செட்டாப் பாக்ஸில் ப்ளக்இன் பண்ணிங்கன்னா உங்கள் செட்டாப் பாக்ஸுக்கு பவர் கிடைச்சிரும். ஸோ பாருங்கள், இதுதான் ஏர்டெல் டிஜிட்டல் டிவி செட்டாப் பாக்ஸோட பவர் அடாப்டர். ஸோ அடுத்ததாக ரிமோட். இந்த ரிமோட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ரிமோட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கும் செட்டாப் பாக்ஸுக்கும் ஒரே ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டிவியில் இருக்க ஆன் ஆஃப் பட்டனை நீங்கள் இதோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏவி டிவியை நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பேர் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் ஏர்டெல் டிஜிட்டல் டிவி செட்டாப் பாக்ஸோட ரிமோட். அனைத்து வித மாடல்களுக்கும் இந்த ஒரே மாடல் ரிமோட் மட்டும்தான். ஸோ அடுத்ததாக நம்ம டைரெக்டாக செட்டாப் பாக்ஸை பிரிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா செக்யூராக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கவரை போட்டு உள்ளே போய் வச்சுருக்காங்க. ஸோ இதை இப்போ எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு விதமான ஹெச்டி பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது தான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மாடல் ஹெச்டி செட்டாப் பாக்ஸ். ஸோ பாருங்கள், ஹெச்டி அப்படின்ட்டு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக மேலே சில பார் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த செட்டாப் பாக்ஸோட டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கடுத்ததாக கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னென்ன கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரிண்ட்டு. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஏர்டெல் லோகோவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு எல்இடி திரை இருக்குது, இதில் எந்த நம்பர்ஸும் வராது, ஜஸ்ட்டு பவர் இண்டிகேட்டர், ரிமோட் இண்டிகேட்டர் வரும். அடுத்ததாக அலர்ட் இண்டிகேட்டர் ஒன்று வரும். அடுத்ததாக பாருங்கள், ஹெச்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க.
பிவிஆர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சில ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் போனதுக்கான ஒரு ஹோல்ஸாக கூட இருக்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம டாடா ஸ்கேல கூட ஒரு செட்டா பாக்ஸ் அன்பாக்சிங் பார்த்தோம், அதுலேயுமே இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஆண்டனாலேருந்து வரக்கூடிய பின்னை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் இருக்குது. அதுக்கடுத்ததாக ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு உண்டான யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சாதாரண சிஆர்டி மற்றும் ஒயிட் அண்ட் பிளாக் டிவிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏவி டிவி போர்ட் பின் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கூடிய ஒரு போர்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த செட்டாப் பாக்ஸோடு வந்துடும். முக்கியமாக இதுக்கு முன்னாடி வந்த செட்டாப் பாக்ஸில் உங்களுக்கு ஏர்டெல் ப்ராட்பேண்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருந்தது. பட் இந்த ஹெச்டி செட்டாப் பாக்ஸில் அந்த மாதிரியான எந்த ஆப்ஷனுமே அவங்க தரலை. ஏன்னா அது ஒரு ஃபெயிலியர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஏர்டெல் டிஜிட்டல் டிவி ஹெச்டி செட்டாப் பாக்ஸ், லேட்டஸ்ட் ஹெச்டி செட்டாப் பாக்ஸ். செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ணி இதோட பிக்சர் குவாலிட்டியை செக் பண்ணலாம். ஸோ பாருங்கள், செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு ரிமோட்டில் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜி தமிழ் ஹெச்டி, சன் டிவி ஹெச்டி, கேடிவி ஹெச்டி, ஸ்டார் விஜய் ஹெச்டி. ஏர்டெல் டிடிஹெச் பற்றிய மேலும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் பலவிதமான வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட்டு கண்டிப்பாக கிளியர் ஆகும்.